हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल ईजी टेस्टी रेसिपीज नम्म चैनल ला गिव अवे अनाउंस पण्णिरुक्कोम पा नवंबर 10 ल இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் நான் சொல்ற ரெசிபீஸும் செய்ற ரெசிபீஸும் நீங்க செய்து போட்டோஸ் எடுத்து ஈமெயிலுக்கு அனுப்புங்க என்னோட ஈமெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு மேக்ஸிமம் போட்டோஸ் வந்து ஷேர் பண்றவங்க தான் வின்னர் அவங்களுக்கு அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ வர்த் 1025 ருபீஸ் வந்து கிஃப்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு மந்தும் ஒவ்வொரு வின்னரை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் அந்தந்த மாத ரெசிபீஸ் தான் அவங்க செய்யணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சாரீஸும் வந்து நல்ல விதவிதமாக சேல் பண்ணிகிட்ருக்கோம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நம்ம வாங்கின கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கும் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜாயின் பண்ணாதாங்க டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு நிறைய பலகாரம்லாம் சாப்பிட்டு விதவிதமாக செஞ்சு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அடுத்த நாள் ரொம்ப சிம்பிளாக லன்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ரெசிபி வந்து மாங்காய் தேங்காய் சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாதம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் வடித்த சாதம் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க துருவிய மாங்காய் வந்து கால் கப் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் வந்து கால் கப் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் 3 வறுத்த வேர்க்கடலை வந்து 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு திரும்பி சொல்கிறேன் வடித்த சாதம் 1 கப் துருவிய மாங்காய் கால் கப் தேங்காய் துருவல் கால் கப் பச்சை மிளகாய் 2 சிகப்பு மிளகாய் 3 வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை முந்திரி உப்பு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை முந்திரி கருவேப்பிலை பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிச்சுக்கோங்க தாளிச்சுட்டு இந்த மாங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அப்புறம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க இதையும் வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பின்னால் இந்த வடித்த சாதத்தை போட்டு கிளறினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சாதம் இப்போ மாங்காய் வந்து எல்லா கடையிலுமே வந்து சீசன் இல்லைன்னா கூட கிடைக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஊரில் கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீசனில் கிடைக்கும்போது இந்த சாதத்தை கண்டிப்பாக ஒரு தடவையாவது செய்து பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்